சந்தோஷமடையும் அளவுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு பிரதர், பார்க்கலாம் பிரதர், ரொம்ப ஜாலியாக பார்க்கலாம் பிரதர். அதில் காமெடி இருக்குது படத்தில், அவுல் அந்த ஸ்டைலில் தெரியாரு பிரதர். அது நல்லா இருக்கு, அந்த பாட்டு சூப்பராக இருக்குது பிரதர், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, ஆ சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், பயங்கரமாக பண்ணியிருக்கேன், கம் பேக். எப்படி ஒரு ஃபேமிலி ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி தான். நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லா கேரக்டர்ஸுமே நல்லா இருந்தது. சந்தோஷ் பிரம்மணியம் அளவுக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓகே, ஒன்ஸ் பார்க்கலாம். ஆ, படம் நல்லா இருக்குது. ஜெயம் ரவி, ஜெய்னா அக்கா தம்பி பாசந்தான், ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு படம். அதாவது எப்பவுமே ஜாலியாகணும், ஃப்ரீயாகணும். அந்த ஜாலியாகமே நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஜாலியாகனால வீட்லேயும் சரி எங்கேயும் ஜாலியாக இருந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும். அது வந்து ஒரு ஸ்போர்ட்டியாக நம்ம எடுத்துக்கூடாது, அதுதான் இந்த கான்செப்ட்டு. நல்லா இருக்குது, ஆகிச்சா மியூசிக் நல்லா இருக்குது, மெக்காமிஷி பாட்டு சூப்பர், அதில் மெசேஜ் நல்லா இருந்தது. மெக்காமிஷியில் நிறைய மெசேஜ் இருக்குது, அந்த பாட்டு நல்லா உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னா அந்த பாட்டு நல்ல மெசேஜ் இருக்குது. யா ஓகே, யாவுனா ஜெயமுகா யாவுனா அக்கா சார் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, நானும் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நானும் என்னை மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன் ஓகே, லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சரிங்களா, அதெல்லாம் தாண்டி வராருனா இன்னும் நல்லா வருவார் ஜெயமுறை. ஐ லைக் இட் ஜெயமுறை. படம் செம்மையாக இருந்தது, நான் ஜெயமுறை ஃபேன். ஆமாம், நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. தலைவர் செம்மையாக நடிச்சிருக்காரு, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். அக்கா தங்கச்சி சி அக்கா தம்பி சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக. அது எப்படி தலைவர் எல்லாத்துக்குமே மாசலாம். ஆ கண்டிப்பாக, அது எல்லாமே செட் ஆகுது. படம் எல்லாமே ஓவரால் சூப்பர், நல்லாயிருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். தீபாவளியும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஆ, மக்கா மிஷி பாட்டு மறக்கவே முடியாது, நல்லா அது ஓடிக்கிட்டே தான் இருக்குது, மாசாக போயிட்டு இருக்கு, நல்லா இருந்தது சார். இல்லை, தம்பி அக்கா சென்டிமெண்ட் சூப்பராக இருந்தது சார், அது சூப்பராக இருந்தது. கனெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது, நல்லா ஃபன்னாக போச்சு படம். பெஸ்ட்டு படம் ராஜேஷ்கோ கம்பேக்னு சொல்லலாம், ஜெயம் ரவிக்கோ கம்பேக்னு சொல்லலாம். நல்ல படம், சூப்பர் படம், செம்ம ஆக்டிங், சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கட்சி நல்லா பார்க்குறோம், ஃபன்னாக சூப்பராக ஜாலியாக நடிச்சிருக்காரு. அவங்க சொல்கிற அளவுக்குல நார்மலாக கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஹியூமர் நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட்டுச்சு ரொம்ப. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கொஞ்சம் ஹியூமராக போச்சு, செகண்ட் ஆஃப்ல அங்கங்கே வந்துச்சு. பட் ஹியூமர் கனெக்டாக நல்லா இருந்துச்சு, எமோஷனல் கனெக்டாக சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா மியூசிக்லாம் செம்மையாக போட்டிருக்காரு ஹாரிஸு, நல்ல ஆல்பமாகவும் நல்ல ஆல்பம். பிரதர், எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ, என்னோடய ஹீரோ ரோல் மாடலே சொல்லுவேன் அவரை, ஜெயம் ரவி. நல்லா நடிச்சிருந்தார் உண்மையிலே, நான் செம்ம காமெடியாக இருக்கும்னு நல்லா ஒரு ராஜேஸ்வர் வந்து கொடுப்பார்னு நினச்சேன். அவருக்கு என்ன கொடுக்கணுமோ ஜெயம் ரவி அவருக்கு, ஜெயம் ரவிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சூப்பராக கொடுத்துருக்காரு. சென்டிமெண்ட்டான, ரொம்ப சென்டிமெண்டலான கலந்த ஒரு படம், ஒரு அக்கா தம்பி அந்தமாரி ஒரு சென்டிமெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்க பிரியங்கா மோகன், அவங்களும் ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் இந்த படத்தில் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இவங்களோட கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் விடிவி கண்டிஷன், அவர் காமெடி நல்லா இருந்துச்சு. சரண்யா மேம், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரை. ஆ, அவங்க இல்லை, அவங்க வந்து அந்த அக்கா கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பாண்டிங் சூப்பராக இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. அக்கா இவங்க திட்டம், இவர் ஏதாவது தப்பு செய்வார், ஆனால் அக்கா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி என் தம்பி, எதுவும் வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து கடைசியாக ஒரு ரிவீல் பண்ணுவாங்க, இவர் என்ன எதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்ததும் சரி. அப்புறம் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மாஸ்டர் சதீஷ் அவர், சாண்டி மாஸ்டர், இவங்கெல்லாம் இருந்ததுனால ஒரு அந்த சாங்ஸ் எல்லாமே சூப்பராக போச்சு. பிரதர் மூவி பார்த்துட்டு வரேன். படம் வந்து செம காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஜெயம் ரவி ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமாளிக்கு எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு ஜெயம் ரவி. மற்ற படத்தை கம்பேர் பண்ணுறது கோமாளி எடுத்து மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு பிரதர் மூவியில். அதில் எந்த ஒரு மாற்று இருக்கிறதும் கிடையாது. பூமிகா வந்து நான் வந்து ஹீரோயினாக பார்த்துருக்கேன், இந்த படத்தில் தான் முதல் முறையாக அக்காவை பார்க்குறேன். அக்கா நடிச்சிருக்காங்க, ஃபேமிலியும் ரொம்ப இதாக இருந்தது. கண்ணீர் வீட்டில் சில படத்தில் ஐவேறு காட்சியெலாம் வருது ப்ரோ, மூணு இடத்த வந்தது. அதில் எந்த ஒரு மாற்று இருக்கிறதுல நல்ல இது இதாக இருந்தது. காமெடி இந்த படத்தில் ஃபுல்லாகவே காமெடி தான் ப்ரோ. ராஜேஷ் டைரக்ட்னாவே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது, அதே போல் செம்மையாக பண்ணியிருக்காரு. ஜெயம் ரவியோட அவரை பற்றி புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் புரிஞ்சிக்காமே இருந்தாங்க. அவர் சொல்கிறதெல்லாமே அவர் டென்ஷனாகவே எடுத்துக்கிறாங்க, அவர் செய்கிறதெல்லாமே ஒரு இதுவாக எடுத்துக்கல, சீரியஸாக எடுத்துக்கல.
இவர் எது பண்ணாலுமே அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது சொதப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஹாஃபில் தான் அவரை புரிஞ்சிக்க ஆரம்பித்தாங்க எல்லாருமே புரிஞ்சுக்க சொன்னாங்க. ஆ ஓவராலாக நல்லா இருந்தது. ஆ செட் ஆகிருக்கு. அவங்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது. பூமிகையோட ஆக்டிங் காமெடி ஆ ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. விடிவி கணேசனோட ஆக்டிங் தான் நல்லாயிருக்கு. அவரோட காமெடி ஒர்க் அவுட்டாக இருக்கு. மியூசிக்ஸு அவ்வளோ இல்லாத மாதிரி இருந்தது. அந்த மக்கா மசி சாங்கே அடிக்கடி வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜெயம் ரவி ஃபேன் நாங்கள். எங்கள் பிள்ளை ரொம்ப அவருடைய ரசிகர். அவரும் சினிமாவில் இருக்கார். என் பிள்ளையும் சுஜின் சௌந்தர்யம் அவர் பேர். இந்த படம் வந்து நான் எனக்கு அண்ணன் தம்பி அதுமாரி சென்டிமெண்ட்டு இருக்குது. கண் முன்னாடி வந்து போச்சு. அவருடைய பாசம், அவருடைய பொண்ணை கொடுத்த இடத்த எவ்வளோ பிரச்சனை வருது, அவங்க எவ்வளோ ஈவாக பண்ணுறாங்க. அவர் கண் முதிரியே அக்காள் அடிக்கும்போது அந்த அவங்களே வெளியே கொண்டு வந்துடுறாரு. அதேமாரி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து கல்யாணம் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. இது குடும்பத்தில் நடக்கிற கதை தான் சூப்பராக இருந்துச்சு. ஆ பார்க்க முடிஞ்சுது. ஐயோ நம்ம வீட்டில் நடந்தமாரி இருக்கே, இப்படிலாம் என் வீட்டில் கூட நடந்துச்சு. நான் சொல்ல முடியல, ஆனால் அவங்க படம் போட்டு காமிச்சாங்கன்றத ஒரு ஃபீலிங் வந்துச்சு. கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பெண்கள் வந்து நிறையா வந்து பார்ப்பாங்க. இனி தான் ஃபஸ்ட்டு ஷோ. நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க, இன்னும் நிறையா வந்துடுவாங்க. ஆ நடிச்சிருக்காங்க. ஆ ஆனால் பரவாயில்ல, அக்கான்றத சூப்பராக தான் இருந்துச்சு. எங்களுக்கு அவர் பேரான்ட்டு அக்காவாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தம்பி அக்கா ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. இல்லை இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. எவ்வளோ படத்தில் இது வந்து குடும்பத்தில் இப்போத்தையும் நடக்கிறது, இப்போ பதில் உடனே உடனே பேசுறது, கொடுக்குறது, சமாதானம் ஆகிறதுலாம் இப்போ உடனே இந்த நாள் நடக்குது. அதேமாரி இப்போ எடுத்திருக்காங்க இந்த ஜென்ரேட்டருக்கு ஏற்ற மாரி. மியூசிக் பாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு தீபாவளி செரவெடி தான், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பிரதர் மூவிக்கு வந்தால் நம்ம பிரதர் வந்து நம்ம ஜெயம் ரவி சாரும் வந்து பிரியங்கா மோகன் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ராஜேஷ் அவரோட டைரக்ஷனில். படம் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு ஃபன்னி ப்ளஸ் சென்டிமெண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மூவிக்கு எல்லோரும் வந்து பாருங்கள். அந்த மூவியில் வந்து நல்லா காமெடி ஃபன்னியாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மூவி நல்லா சென்டிமெண்ட்டை வந்து நல்லா செம்மையாக கனெக்ட் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா ஃபன்னியாக போச்சு. ஒரு தப்பை தட்டி கேட்குற ஒரு மனுஷனாட்டு ஜெயம் ரவி இருக்கார். செகண்ட் ஹாஃபில் வந்து தப்பை தட்டி கேட்குற மனுஷனாகவும் இருக்கிறாரு. அவர் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கல. இருந்தாலும் அந்த இடத்துல ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒன்று வரும்போது பிரதர் அண்ட் சிஸ்டர் பாண்டு, அந்த இடத்துல ஒரு சில உண்மைகள், அவருக்கு தெரியாத உண்மைகள்லாம் ஒரு சிலருக்கு தெரியும் போது அவர் மாற்றிக்கிறாரா மாற்றிக்கலையா, அதை தான் ஒரு கான்செப்டாக எடுத்துக்கிறாங்க. படம் சூப்பராக கனெக்டாக இருக்குது. அது அது அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் விடிவி கணேஷ் வச்சுருக்காங்க நான் நம்புகிறேன். செம்மையாக பண்ணியிருக்காரு விடிவி கணேஷ். அவரை வந்து நான் வந்து அவருக்கு ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படி ஃபுல் கொடுத்துடலாம். ஃபுல் பாயிண்ட்டுமே அவருக்கே கொடுக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். என்னை பொறுத்தவரை இந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னா அவருக்கு இதில் ஒரு பெரிய ரோல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆ இதுலேயும் நல்லாவே ஒர்க் அவுட்டாக இருக்கு பிரதர். காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கோ அதே அளவுக்கு சென்டிமெண்ட்டும் ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. காமெடி ப்ளஸ் சென்டிமெண்ட்னா இந்த மூவி ஒர்த்தாக இருக்குது. சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிடும். ஆ நல்லா இருக்கு பிரதர். அவங்களுக்கு வந்து அவங்களுக்குமே இந்தளவுக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, சென்டிமெண்ட் சீன்ஸில் மட்டும்தான் அவங்களுக்கு உள்ள ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சீன் அவங்க பக்காவாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து வேறு வரும் பிரதர் படம் பார்த்தேங்க. படம் சூப்பருங்க. படம் இட்டு தான் இந்த வாட்டி தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு படமே தான் வந்தேன். ஸோ ஃபேமிலியோடு எத்தனை வாட்டி வேணால் வரலாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வரணும். லேக்லாம் இல்லவே இல்லை. யாராவது லேக் சொன்னதுனாலும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்கள் வந்து படம் கண்டிப்பாக வந்து பாருங்கள். படம் கண்டிப்பாக இட்டு தான். பிரியங்கா மோகன் அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து விடிவி கணேஷ் அவரோட காமெடியும் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக காமெடி எதிர்பார்த்து அப்படி பார்க்காதீங்க. சீன்ஸாகவே வருது, அதை நல்லா ரசிக்கலாம். ஜெயம் ரவி அப்பப்போ பண்ணிப்பார், அவர் ரியாக்ஷன்லேயே ஒரு காமெடிலாம் பண்ணியிருப்பார், அதெல்லாம் நல்லா ரசிக்கலாம். கரெக்டாக கேளுங்க. ஆக்சுவலாக சந்தானம் தான் ஹீரோ ஆகிட்டாருங்களாங்க. இப்போ சந்தானம் ஆக்சுவலாக நடிக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரும் காம்பினேஷன் வந்துன்னா படம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இப்போது நல்லா தாங்க இருக்குது படம், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக யார் இடத்தையும் யாரையும் பிடிக்க முடியாதுங்க. அவங்களோட இடத்த அவங்களாம் இது பண்ணிக்கணும். ஜெயம் ரவி வந்து அந்த ஃபைட் சீன் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். டேரக்டரு அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்ததுங்க. படம் வந்து 10:8.5ங்க. ஃபேமிலி ட்ராமாங்க, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். இப்போ மைக்கு பிடிக்கிறவங்களுக்கும் சரி, தெக்டி கட்டிக்கிறோம் நான் வந்து பாடம் பார்க்குறேன் எனக்கும் சரி. ஆக்சுவலாக எனக்கு ஒரு நாள் தான் டைம் பிடிச்சது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இப்போ படம் பார்த்துட்டேன். ஃபேமிலியோட எல்லாரோட ஆக்டிங்கும் அவங்கவுங்க பாட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா ரசிக்கலாம்.